உலக தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று உகே என்னும் சொல்லை நாம் காண்போம். உகே உகே என்பது கோயில்களிலே சில நேரத்திலே அந்த அடியார்கள் சொல்லுகின்ற சொல்லாக இருக்கின்றது. உகைத்தல் என்ற சொல்லிற்கு உயர்த்துதல், கொடி உயர்த்துதல் என்று பொருள். உகுதல் என்றால் வெளிவிடுதல், வெளிவிடுதல் என்பது மேலே முளைத்தல், மேலே முளைத்தல் என்பது உயர்தல். எனவே அவன் கொடியை உகைத்தான் என்றால் கொடியை மேல் உயர்த்தினான் என்று பொருள். அந்த கொடியை மேல் உயர்த்துவது எதை காட்டுகிறது? போரிலே வெற்றி பெற்றதை காட்டுகிறது. போரிலே வெற்றி பெற்ற மன்னர்கள் தமைக்க உரிய புலிக்கொடி அல்லது விற்கொடி மீன் கொடி போன்றவற்றை உயர்த்துவார்கள். போரிலே கொடி உயர்த்தினார் என்றார்கள், அந்த கொடிக்குரிய மன்னன் வெற்றி பெற்றான் என்ற பொருள். உகே என்பது வெற்றி என்ற பொருளுடையது. அந்த உகே பொருள் என்ன ஆச்சு? உகே என்பது கே என்றாகி ஜே என்றாகி மகாத்மா காந்திக்கு ஜே என்கிறார்கள். இப்போது ஜே ஜே என்று வளர்ந்தது என்றால் வெற்றி வெற்றி வளர்ந்தது என்று வளர்ந்தது. எனவே இந்த ஜே என்ற சொல் இந்தியா முழுவதும் வெற்றியை குறித்த சொல்லாக இருக்கிறது. அந்த ஜே என்ற சொல் உகே என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்கிறது. இப்போது கூட கர்நாடக மாநிலத்திலே உள்ள சிவன் கோயில்களிலே அவர்கள் மாதையனுக்கு உகே, மாதப்பனுக்கு உகே என்று சிவனுக்கு உகே என்று தான் அவர்கள் சொல்கிறார்கள். உகே என்றால் வெற்றி உண்டாகுக, நன்மை உண்டாகுக, மக்களுக்கு நன்மை பெறுக. எனவே வெற்றி என்பது மக்களுக்கு பெறும் நலமையும் நலத்தையும் குறிக்கும். ஆனால் உகே என்ற சொல் தான் ஜெய் என்று வாழ்ந்த வன்மையை நாம் காண்கின்றோம். இப்பொழுது கூட மராட்டிய மாநிலத்தில் குடிபத்வா என்ற ஒரு விழா நிகழ்ச்சி நடக்கிறார்கள். அது ஒரு ஆண்டு தொடக்கத்தை கூட அவர்கள் குடிக்கிறார்கள். குடி என்பது கொடி என்பதைத்தான் அவர்கள் குடி என்கிறார்கள். பத்வா என்பது பருவம் அல்லது விழா, அதாவது கொடியேற்றும் விழா தான். மராட்டிய மாநிலத்திலே கொடியேற்றி தான் அவர்கள் ஒரு புத்தாண்டையோ ஒரு விழாவையோ தொடங்குகிறார்கள், குடிபத்வா என்கிறார்கள். எனவே கொடியேற்றி மக்கள் மகிழ்ந்து ஒரு தெய்வத்தை வாழ்த்துவதோ அதை ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடுவதோ மராட்டிய மாநிலம் வரலும் பரவியிருக்கிறது. அந்த மராட்டிய மாநிலத்தின் வழியாக பிராகிருத மொழியின் வழியாக உகே என்ற சொல் ஜெய் என்று தெரிந்து இந்தியா முழுதும் வழங்கி வருவதை நாம் காண்கிறோம்.